தமிழக அரசு போக்குவரத்து கழகமானது பல வழித்தடங்களில் வந்து ஏசி பஸ்ஸுகளை விட்டுருக்குறாங்க. அது பற்றிய ஒரு ரிவ்யூ தான் இது. நெல்லை மதுரை 190 ரூபா கட்டணம், திருமங்கலம் வரைக்கும் 155 ரூபா. பஸ்ஸில் உள்ள ஏசி மற்றும் பஸ்ஸுடைய வேகம் அதெல்லாம் சரிதான். ஆனால் 3+2 சீட் போட்டிருக்கிறது என்ன போல இருக்குது. ஏன்னா எஸ்சிடிசியில் வந்து 195 ரூபா தான், ஆனால் 2+2 சீட்லேயே போகலாம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பல்பு கண்ட்ரோல் சுவிட்செலாம் கொடுத்துருக்காங்க, கீழே ப்ளக் பாயிண்ட் சார்ஜரும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் வந்த பஸ்ஸில் எதுவும் ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. பஸ்ஸை பொறுத்துக்காக ஓல்வோ பஸ் அந்த மாதிரி நினச்சிடாங்க. சாதாரண பஸ்ஸை கொஞ்சம் சீட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கவர்ச்சியாக பண்ணியிருக்கிறாங்க. பட்டு ஸ்பீடு பக்கத்தில் ஏறும்போது தூக்கி அடிக்க தான் செய்யுது. போகிற போக்கை பார்த்தா இனிமேல் வருங்காலத்தில் அந்த எல்லா பஸ்ஸுமே ஏசி பஸ்ஸாக மாற்றிட்டு கட்டணத்தை அதிகமாக வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போய் நின்னப்போ அங்கே வரிசையாக 2-3 ஏசி பஸ் தான் மதுரைக்கே நின்றுச்சு, சாதாரண பஸ்ஸே காணும். என்னை பொறுத்த வரைக்கும் நெல்லை மதுரை ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி வந்தாலே சிட்டிங் 100 ரூபா, பெர்த்து 175 ரூபா தான். ஸோ இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஏசி விரும்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பஸ்ஸு பிடிக்கும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ரேட்டு கட்டணம் அதிகம்.